அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமா அவங்களுக்கு மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மச்சிட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு பதினாலு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இந்த வீடியோ எடுத்து நாங்க முடிக்க கூட இல்லை அதுக்குள்ள எங்க சித்திக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைட்டு நியூஸ் வந்துச்சு ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸா ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் மூணு மணிக்கு தான் நடந்துச்சு அந்த நாள்லயே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் சித்திக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியாமல் தான் இருந்தாங்க அந்த கேன்சர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சது அஞ்சு மாதம் தான் ஆச்சு அஞ்சு மாதத்துக்குள்ளே அவளை அவங்க வந்து எங்களை விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல எப்படி இருந்தாலும் ஏச்பா ஒரு அற்புதம் செஞ்சு அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது இருப்பாங்கன்னு நான் வந்து நினச்சேன் சடனாக எங்களை விட்டுட்டு போவாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது தங்கச்சி லாஸ்ட்டு தங்கச்சி வயசு வந்து கேட்டிருந்தீங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாற்பத்தி ஏழு வயசு தொடங்கிச்சு அந்த இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு வீடியோ நம்ம எடுத்தது பதிமூணு நாளைக்கு வந்து பதினாலு நாளைக்கு நாங்கள் ஊர்லேயும் இல்லை ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னுமே அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரல நிறைய ப்ராப்ளம் வீட்டில் போயிட்டு தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதாவரத்துலேருந்து இப்போ நான் எங்கே போகிறேன்னா தூத்துக்குடிக்கு போயிட்டோம் தூத்துக்குடிக்கு போயிட்டு லாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் தான் வந்து இப்போ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் வந்து கற்றுக்கிட்டேன்னா நம்ம என்ன பொருள் எதுவும் சேர்த்து வச்சாலும் எதுவுமே நம்ம போகும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோடைய இழப்பு வந்து ரொம்ப எங்கள் குடும்பத்தை வந்து பாதிச்சுன்னா பாதி ரொம்ப பாதிச்சிச்சு எல்லோருடைய மனசையும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு எங்கள் சித்தியை கொண்டு போன பிறகு அடக்கம் பணம் கொண்டு போன பிறகு நான் வந்து சர்ச்சு அங்கே இருந்துச்சு அந்த சர்ச்சில் போயிட்டு மெசேஜ் கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்தேன் இந்த சர்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆச்சு ரொம்ப ஃபேமஸான இடங்க ஆசிரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஊழியக்காரங்கெல்லாம் போய் கெட்டன ஆலயம் தான் இது பார்க்குறதுக்கு அந்த சர்ச்சோடைய கோபுரங்கள்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கு கல்யாணம் நடந்தது இந்த சர்ச்சி வந்து ரொம்ப பெருசு ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மருகாசை சூழியக்காரர் அங்கே இருந்ததுனால அங்கே வந்து நிறைய ஸ்கூல் அதுக்கு அடுத்தது காலேஜ் அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு உதவி பண்ணி நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி நிறைய வந்து கட்டியிருக்கிறாங்க நிறைய மிஷினரி வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் தான் நிறைய பேர் ஊழியம் பண்ணியிருக்காங்க அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வாலடின்னு ஒரு இடம் அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ரூம் எடுத்திருந்தோம் நானும் சமம் ரூமில் தான் தங்கியிருந்தோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே வந்து கொட்டே போகலை நான் வந்து எங்கள் அத்தையோட ட்ரெஸ் தான் போட்டுட்டு திரிஞ்சிகிட்டு இருக்கேன் ஏன்னா சடன்னாக நாங்கள் பிளான் பண்ணி போனனால எங்களால் எதுவுமே எடுத்து வைக்க முடியல இங் இது தான் பாருங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆன சச்சி இது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக அங்கே மெசேஜ் எல்லாம் போயிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தான் என்ன சொல்ல சட்டனாக எல்லாமே நடந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல இது வந்து எங்களுடைய மாமா வீடு சில சடங்கு முறைகள் எல்லாம் இந்து பிரகாரமாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்களை நாங்களே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களே ஆறுதல் வந்து பண்ணிக்கிட்டோம் குருவோட அப்பா எங்கள் மாமா சீரியஸாக கான்வெகேஷன் போயிட்டு இருக்கும்போது என்னடா இந்த மனுஷன் மட்டும் தூங்கிட்டு இருக்காருன்ட்டு இருந்துச்சு ரொம்ப டயர்டாக இருந்தார் மாமா அதனால் தூங்கிட்டார் அதை வந்து கிளர் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க எங்கள் மாமா பெரிய மாமா எங்கள் பெரியம்மா எல்லாமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாசத்தில் இருக்கிற தூய யோவான் சச் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து தேவ ஊழியர் மர்காசிஸ் அவர் வந்து நிறைய நல்ல தொண்டுகள்லாம் இங்கே வந்து செஞ்சுருக்குறாரு அதனாலேயே அந்த ஊர் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு சிஸ்டரை வந்து மீட் பண்ணோம் ஓகேவா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்துட்டு பார்த்தது அக்கா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க சாம் கூட லைவில் சொல்லியிருப்பார் ஊருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டடா காசு இல்லாமல் போகவே கூடாதுன்ட்டு அக்கா வந்து எங்கள் கையில் ஃபைவ் ஹண்ட்ரட் வேறு கொடுத்துட்டு போனாங்க காசு எதாவது வாங்கிக்கோங்க குறிட்டு அதெல்லாம் சாம் சொல்லிட்டு இருந்தார் லைவில் நாங்கள் அதெல்லாம் காசெல்லாம் போட்டு டிக்கெட் போட்டு சென்னை வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுதான் எங்களை வந்து பார்க்க வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அதுக்கடுத்தது செடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம் டூர் போடும்போது அந்த செடியெல்லாம் காட்டுறேன் குரு நான் எங்கள் அண்ணா அப்புறமா சாம் எல்லாருமே தான் போயிருந்தோம் அந்த சர்ச் பார்த்துருப்பீங்க அந்த சர்ச்சோடைய வியூ எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணுன்ட்டு மைண்டில் செட் பண்ணி போகவே இல்லை நான் வந்து என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் ஊருக்கு போவேன் அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு எல்லாத்தையுமே பொறுமையாக அந்த வீ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் சர்ச் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பேசும்போது ரொம்பவே வளரிருப்பேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ப்ளஸ் வந்து இந்த வீடியோ எல்லாமே ரொம்ப எமோஷ்னலான வீடியோ அதனால என்னால் வந்து கிளியராக வந்து பேச முடியல கடை கடக்கிட்டு கொஞ்சம் வளர்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊருக்கு போகிறோம் அதாவது எங்கள் அப்பாவுடைய ஊருக்கு போகிறோம் அதுதான் எங்கள் சொந்த ஊர்னு சொல்லணும் ஆழ்வார் திருநகரி அங்கே வந்து எங்கள் அண்ணா தான் கூட்டி போனார் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாமா இருக்கிறாங்களா என்னுடைய தாய் மாமா அவங்களுடைய பையன் குமாராண்ணா அண்ணாக்கு ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று அண்ணா வந்து அங்கே ஆட்டோ ஓட்டுறாங்க குமார் அண்ணா தான் அண்ணா அப்போ வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்புறமா கல்யாணம் ஆன பிறகு ஊர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க இப்போ வந்து அண்ணா தான் சொன்னார் எங்கள் எங்கக்கிட்ட உங்களுடைய ஆழ்வத்திருநகர் வீடெல்லாம் தெரியுமா குளூரின்னு கேட்கும்போது தெரியாது நான் கூட்டி போகிறீங்களான்னு கேட்டேன் அப்புறமா எங்கள் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பாவுடைய நிலம் அதுக்கப்புறமா எங்களுடைய வீடு எல்லாம் நாங்கள் விற்றுட்டு வந்தோம் பார்த்தீங்களாங்க அதெல்லாமே காட்டினார் ரொம்ப பெரிய இடம் நலம் எல்லாமே இருந்துச்சு எதுக்குடா நம்ம அப்பா வந்து விற்றுட்டு வந்தாருன்ட்டு ஒரு பக்கம் நமக்கு ஏக்கங்கள் இருந்துச்சு ஆனால் ஊரை பொறுத்தவரை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அங்கே வந்து இன்னும் அந்த ஜாதி அட் அடிப்படை அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் அப்பா அப்போ பிரச்சனை ஆகி வரும்போது ஒரு ஜாதி அடிப்படையில் தான் ஜாதி சண்டையில் தான் அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆனாங்க நான் அங்கே போயிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆழ்வா திருநகரிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரூட் எல்லாமே அங்கே யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வழி எல்லாமே தெரியும் அதுதான் நான் சொல்கிறேன்ல அது மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு தான் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு இருக்குல்ல அந்த ஆறோடைய தண்ணி இந்த வாய்க்கால்லாம் அங்கே தான் போகுது எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த வாய்க்கால் சைடு கூட ஒரு தோப்பு இருந்துச்சு வாழைத்தோப்பு அங்கெல்லாம் இருந்துச்சு அங்கே எல்லாருமே என்ன சொல்ல நிறைய பிரச்சனைகள் பண்ணி இவர் ஒரே ஒரே பையன்தான் அவங்க அப்பா அம்மாவும் கிடையாது அதனால சண்டை போட்டு எல்லாத்தையும் புனிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவரும் விட்டுட்டு வந்துட்டார் உயிர் மட்டும் பொழைச்சா போதுன்னு வந்துட்டார் காரணம் ஜாதி பிரச்சனை ஓகேவா சென்னையில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம சென்னையில் வந்தாலே வந்தாரே வாழைவக்கம் சென்னை இங்கு தான் இப்போ எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் நாங்கள் அங்கே வந்துட்டோம் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது அவர் கூட்டிகிட்டு போகிறதால எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அங்கே போனோட எனக்கு நிறைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துச்சு எங்கள் அம்மா எப்படி தான் அதெல்லாம் தாண்டி வந்தாங்கன்னே தெரியாது ஏன்னா நாங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனால் நான் அந்த ஊருக்கு போய் பார்த்த பிறகு நம்ம அப்பா இவ்வளோ சொத்து வச்சுருந்துருக்காரு இவ்வளோ பணக்காரராக இருந்திருக்காரு அப்படி தான் தோணுச்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க வாணிக பாஷா படத்தில் வரல அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கேட்கணும்னு தோணுச்சு எங்கள் அப்பாக்கும் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டில ஏன்னா அவரும் எமோஷ்னல் ஆவார் அப்புறமா பழைய கதையெல்லாம் சொல்லுவார் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் உயிர் தப்பி வந்தால் போதும்னு இருந்துச்சு அந்த நிலம்லாம் எனக்கு பெருசாக தெரியலமான்னு சொல்லுவார் இன்னும் வர ஓகே இப்போ அது விற்றுட்டு வந்து வேறு ஒருத்தவங்க வாங்கி வச்சுருக்காங்க இருந்தாலும் நாங்கள் போய் அந்த வீடு எல்லாமே பார்த்தோம் அங்கே இருக்கிறவங்களும் எங்களை நல்லா வாடகைக்கு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க இப்போ ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருந்து இது ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவுடைய நிலம் அந்த நிலத்தில் அந்த வீடை இடிச்சுட்டு சில பேர் வீடு கட்டிருக்கிறாங்க சில பேர் அந்த பழைய வீடை அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க நாலு லட்சத்துக்கு கூட தான் இப்போ வீடு வித்துன்னு சொன்னாங்க நாலு லட்சம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாக்காயிருந்துச்சு அடப்பாதிங்களா நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஆச்சு வீட ஒன்றாவது கடனை குட்டணும் வாங்கி அந்த வீடையாவது தக்க வச்சுருக்கலாமேன்னு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு வாங்க இப்போ வந்து எங்கள் எங்களுடைய நிலத்தையும் எங்கள் வீடையும் நான் சுற்றி கட்டுற சாரி அது வேற ஒருத்தங்க நிலம் தான் இருந்தால் நான் அது வீடியோக்காக அப்படி வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த நிலத்து சொந்தக்காரங்க வந்து நம்மள நம்மளை ஊற்றக்கூடாது இல்லை அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு நான் அப்புறமா என் ஹஸ்பண்ட் அப்புறமா எங்கள் அண்ணா நாலு பேர் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே ரோடே ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு ஆழ்வார் திருநகரில் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சைடு வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க ஃபுல்லாக ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கலந்து இருப்பாங்க அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாடாறு தேவர் அதுக்கு அடுத்தது இன்னும் வந்து யோகீஸ்வரர் அது மாதிரி ஜாதின் அடிப்படையில் வந்து நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேவா இ இந்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த பிராமின்ஸ் எல்லாம் வாழ்கிற அந்த பெரிய பெரிய கோவில் அந்த தேரெல்லாம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடங்கள் எல்லாமே இருக்குது எங்கள் ஆட்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அவங்களுடைய பேரே ஆழ்வார் தான் இவங்கெல்லாம் இந்துலேருந்து எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து கிறிஸ்டினாக இருக்கோம் ஓகேவா வாங்க இப்போது என் கூட சேர்ந்து நீங்களும் என்னுடைய ஓல்டு மெமரிக்குள்ளே வாங்க நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் அதோடைய ஃபீலிங்ஸ் எப்படி வந்திருக்கும் தெரியுமா நாங்கள் போனவொடனே நிஜமாவே அழுதுட்டேங்க ரொம்ப அழுதுட்டேன் என்னால் வந்து கண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்கள் சித்தி இதானது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்த அடுத்து அடுத்த சோகங்கள் இப்போ இடிச்சு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் நின்று இப்போ பார்க்குற பாருங்கள் இடித்து போட்ட பில்டிங்கில் தான் எங்கள் ஆச்சு வந்து வாழ்ந்த வீடு அதோடைய கதவும் அதோடைய தூணும் மட்டும் தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடு வந்து எங்கள் அப்பா வந்து வாடகை விட்டுருந்தாங்க இந்த தெருவே எங்கள் அப்பாவுடைய நலம்தான் எங்கள் அதான் எங்கள் தாத்தா நலம் இதெல்லாம் பழைய காலத்து வீடு இதெல்லாமே வாடகைக்கு விட்டுருக்காங்க இப்போ அதை வாங்கினவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண் எங்கள் ஆச்சி வீட்டு தூண் அதாவது எங்கள் வீட்டு தூண் இந்த தூண் அதில் இருந்துச்சு நான் சின்ன வயசுல இந்த தூணில் விளாடுவேன் அந்த தூணை பார்த்து நான் ரொம்ப அழுதேன் இந்த கதவை பார்த்து ரொம்ப அழுதேன் ஏன்னா என்னால் இப்போ அதை கொண்டே வர முடியாது அங்கேருந்து நான் எப்படி கொண்டு வருவேன் சென்னைக்கு அந்த கதவும் அந்த தூணும் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பின்னாடி நிறைய நிலம் அதுக்கு அடுத்தது ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் வாழைத்தோப்பு எல்லாமே வரும் எங்களால் வீடியோஸ் அங்கே வந்து நிறையவே எடுக்க முடில சாம் எடுக்க மாட்டேன்ட்டார் கொஞ்சம் கொஞ்சந்தான் கிளிப்பிங்கே எடுத்தார் இந்த பார்த்திங்களா இந்த தெருவே எங்கள் அப்பா அதுதான் அப்போ விற்றுட்டாங்க இப்போ நம்மளது கிடையாது அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து நீ வேணால் வீடை வந்து பாரு அவங்க பாட்டி வீடுன்ட்டு இதுதான் எங்கள் ஆட்சி வீடு அவங்க கெட்டின வீடு எப்படி இருக்குது பாருங்க பழைய காலத்தில் மொத்தம் மூணு ரூம் இருக்குது கிச்சன் ஒன்று ஹால் ஒன்று அப்புறமா தாஸாக சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம வந்து ஹால் சொல்கிறோம்ல அது பாருங்கள் இதெல்லாம் எங்கள் அப்பா அந்த காலத்தில் முந்நூறுபாய்க்கு அது மாதிரி வாடகை விட்டுருந்தது ஐம்பது ரூபா வாடகையிலேருந்து அங்கே இருந்தாங்களாம் நிறைய பாட்டி எல்லாம் அதெல்லாம் அப்பா வந்து சொல்லுவார் ரொம்ப என்ன சொல்லலாம் நிறைய சோகங்கள் விஷயம்தான் நடந்துச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தில் தான் இந்த ஊருக்கு வந்தோம் ரெண்டாயிரம் வருஷம் வரும்போது கூட எங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் அதை ஃபுல்லாகவே விற்றுட்டாங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து விற்றாங்க இப்போ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த நாளாக ரொம்ப பெருசு கண்ணு கெட்டின தூரம் வர அது எங்கள் அப்பாவுடைய லேண்டு தான் இங்கே பின்னாடி பார்க்குறீங்களே அது எல்லாமே அதுதான் நான் சொன்னல அங்கே ஜாதி பிரச்சனையால் இங்கே வந்து அவர் சென்னையில் வந்து செட்டில் ஆனார் என்ன பண்ணுறது அதாவது யாராவது ஆறுதல் கூட சப்போர்ட் இல்லைனா இப்படிதான் நம் நம்மளுடைய நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு பண்ணி நம்மளை துரத்தி விட்டுருவாங்க கதவு மட்டும்தான் இருந்துச்சு எங்கள் ஆச்சி வீட்டு கதவு அந்த தூண் எல்லாமே இருந்துச்சு என் சாம்சங் நீ இப்போ உட்காந்து உட்காந்து ஃபீல் பண்ணி அழுது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த தெருவே சொந்தமா இருந்து அங்கிள் ஏன் இப்படி விட்டாருன்னே தெரியலையேன்ட்டு எனக்கு எங்க அண்ணா கூட்டிட்டு போய் காட்டலன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு ஆனால் எனக்கு தெரியும் சின்ன வயசில் நான் எல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாதுல்ல ஏன்னா எல்லாமே மாறி இருக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எங்கள் குமார தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய ஃபீலிங்ஸ் நீங்களும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம வந்து நாங்கள் வந்து இந்த சென்னைக்கு பரதேசியாக தான் வந்தோம் பரதேசியாய் நான் தங்கினதை மாற்றி விட்டு அது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஏசுப்பா வந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தருவார் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் சாமிக்கிட்டேன் நான் அங்கே சென்னைக்கு வரலண்ணா ராகவனும் இமாஞ்சலினும் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்க மாட்டாங்க எனக்கு ராகவன் கணவர் ஆகணுன்ட்டு ஏஸ்பா எழுதி வச்சுருக்காரு தலையில் அதே மாதிரி என் தம்பிக்கு இமாஞ்சலின்னு பொண்டாட்டியாக வரணும்னு எழுதி வச்சுருக்கிறாரு அதுக்காக தான் நாங்கள் அந்த சென்னைக்கு உங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கணும் அப்படி சொல்லுவோம் ப்ளஸ் எங்களுக்காகவும் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் என் தம்பிக்கும் சரி எனக்கும் சரி எங்களுக்கு ஏற்ற துணையை வந்து ஏஸ்பா வந்து சென்னையில் தான் வச்சிருக்காரு அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை எங்க முடிஞ்சு போனாலும் எங்களுடைய வாழ்க்கை அங்கே தொடங்கிச்சு இந்த வீட்டில் கூட எங்கள் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அதுக்கு அடுத்தது நடிகர் அருண் பாண்டியன் தெரியும்ல உங்களுக்கு நடிகர் அருண் பாண்டியன் கூட எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்டு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கை கைவிசிடும் ஜாடை ஏனே அந்த பொண்ணோடைய அப்பா தான் அருண் பாண்டியன் அந்த படம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா ஓகேவா அவங்க எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசில் ரொம்ப ஃப்ரெண்டு அந்த வீடு அந்த அவங்க தாத்தா வீடெல்லாம் எங்கள் அண்ணா வந்து காட்டிகிட்டு இருந்தாரு எல்லாமே ரொம்ப மெமரிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப சோகமாகவும் போயிருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்து வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து என்னுடைய கணவருக்கு காட்ட ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு தான் நான் சொல்லணும் குருவும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான் இம்மான் மாமா கறிவே இல்லைன்ட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து திட்டிகிட்டு தான் கிடந்தாங்க நான் இந்த ஆழ்வத்து நகரிக்கு போயிட்டு வந்த பிறகு எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போன பிறகு எங்கள் பெரியம்மா எங்கள் மாமா அப்புறமா எங்கள் அத்தை அப்புறமா அத்தை பசங்க எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவை எதுக்கு அவர் இவ்வளோ பெரிய நிலத்தை விற்றுட்டு போனார் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் சென்னையில் வாழ்கிறாருன்ட்டு எங்கள் அப்பாவை புலம்பி தள்ளிட்டாங்க அப்படியே எங்கள் சித்தி டாப்பிக் போய் எங்கள் அப்பா டாப்பிக் வந்துச்சு நான் சொன்ன மாதிரி தான் அது நல்லது தான் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுனால தான் எனக்கு ராகவன் கிடச்சாருன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா என்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி சென்னையில் செ நாங்கள் செட்டில் ஆகிருக்கிறோம் ஏன் அங்கேருந்து வந்ததுனால தான் யூடியூப்ட்டு ஒரு சேனலே இருக்குது நான் யூடியூப் மூலமாக உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் அந்த திருநெல்வேலியை விட்டு நாங்கள் இங்கே வரலன்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டீங்க எல்லாமே ஒரு ஒரு நல்லது காரியம்தான் எப்படி நம்மளை வந்து பைபிள் படிக்கும்போது ஹாபர அவர் சொந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி வந்தாரோ அது மாதிரி எங்கள் அப்பா இங்கே வந்து கிளம்பி வந்தாரு யாருமே தெரியாது இந்த ஊரில் வந்து செட்டில் ஆனாரு எங்கள் லைஃப் இப்போ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு பழைய விஷயங்கள் நம்மளுடைய சொத்து நம்ம இவ்வளோ வசதியாக வாழ்ந்தோமா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வருத்தமாகிடுச்சு எனக்கும் என்ன வருத்தம்னா எங்கள் தாத்தா இது சொத்து இதை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே ஒரு நில மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு வருங்காலத்தில் எங்களால் அந்த ஊரில் ஒரு நிலம் வாங்க முடியும்னா அது ஏசுபா வந்து கண்டிப்பாக கிருவி பண்ணுவார் ஏன்னா நம்ம வந்து புறக்கணிச்சி தான் வந்திருக்குறோம் இது தாங்க லைஃப்பில் நடந்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்